காதலில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும். யார் எப்படி இருக்கிறார்களோ அதற்கேற்ற சொற்களை போட்டு மொழி என்ன செய்யும்னா இப்படித்தான் செய்யும். ரெண்டு பேரும் சாமி, ரெண்டு பேரும் பக்தியில் இருக்கக்கூடியவங்க, பக்தியில் கனிந்தவர்கள், இவங்களுக்குள்ள காதல் எப்படி வரும்? காதலிச்சா என்ன வார்த்தை போடுவாங்க கேளுங்க. உங்க கவியரசர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, கவி பேரரசிட்ட. அவர் அப்படி வருகிறார்கள் தோழியரோடு. அந்த பறவை நாச்சியார் வந்து கொண்டிருக்கிறார் திருவாரூர்ல, அந்த கோயிலில் தான் சந்திப்பு, வேற எங்க சந்திப்பாங்க? ரெண்டு பேருமே சைவ பழங்கள், பக்தியில் சிறந்தவர்கள், எங்க சந்திப்பாங்க? அதுதான் பார்க்கு பீச்சு, எங்கேயும் பார்க்க முடியாது, கோயில்லேயே சந்திக்கிறாங்க. இவர் சொல்லுகிறார், பார்த்த உடனே அடடா கற்பகத்தின் பூங்கொம்புன்றார். எப்படி பாருங்க வார்த்தை, கற்பக மரம் வானுலகத்தில் மட்டும்தான் இருக்கும், நினச்சதை அங்கே நின்றுக்கிட்டு நினச்சதை நினச்சோம்னா நினச்சதை தரும். அந்த கற்பகத்தினுடைய பூங்கொம்போது, அது ஒரு கொம்பா, ஒரு குச்சியா, ஒரு கிளையா, பூக்கிளையாது. அவள் அப்படி வருகிறாள் பறவை நாச்சியார். காமந்தன் பெருவாழ்வோ, காமன் என்று சொல்லக்கூடிய காமதேவன் மன்மதன், அவனுடைய பெருவாழ்வாக திகழக்கூடிய ரதி தான் இப்படி வர்றாளோ. பாருங்க எப்படி உயர்ந்த இடத்துக்கு போறாங்க பாருங்க, காதல் அந்த அந்த கற்பனை. பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, நான் செஞ்ச புண்ணியமெல்லாம் ஒன்னா திரண்டு வந்து நிற்குதோ, இப்போ தான் இவர் கொஞ்சம் கூடுது, இப்படி அப்படி கூடுது பாருங்க. காதலில் நான் செய்த புண்ணியம் இப்பொழுது எதிரே வந்து கொண்டிருக்கிறதோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியம்னு ஒரு கற்பனை காட்சியை கொண்டு வருகிறார். விற்குவளை வில், ஒரு வில்லு, அதில் குவளை, கீழே ரெண்டு பூவை வைங்க, அது கண்ணு. பவள மலர், அதுக்கு கீழே ஒரு நல்ல இதழை வைங்க, பவளம் போல சிவந்த இதழை வைங்க. விற்குவளை, பவள மலர், அப்புறம் மதிப்பூர்த்த, மதிப்பூத்த முகத்தில் முழுவதும் நிலா மாதிரி மதி சேர்த்த விரை கொடியோ, இப்படி ஒரு உருவம் தாங்கி ஒரு அழகான நறுமணமிக்க ஒரு கொடி வந்து கொண்டிருக்கிறதோ, அற்புதமோ. இங்கே தான் அந்த வார்த்தை, பார்க்க அற்புதமாக இருக்கிறது, இதுதான் உலகத்திலே அற்புதமோ. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப சிறப்பு, சிவனருளோ. இப்படி ஒரு பொண்ணை நான் சந்திக்கிறது சிவனருளா? டே காதல் பண்ணுறீங்க, இங்கெங்கேயா வந்தார் அவர்? சிவனருளோ, அது அதை தான் அறியேன் என்று அதிசயத்தார். எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு. அப்போ காதலில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும். யார் எப்படி இருக்கிறார்களோ அதற்கேற்ற சொற்களை போட்டு மொழி என்ன செய்யும்னா இப்படி தான் செய்யும். ஒரு இவர்களுக்கேற்ற சொற்கள், அந்தம்மாவுக்கு காதல் அப்படி இவர் சொன்னோடனே அந்தம்மா ஒரு லாவணி பாடுது எழுத்தாப்பில், திரும்ப அதுக்கு ஒரு பதில் பாடுகிறது. முன்னே அவ மனசில் என்ன தோணுது பறவை நாச்சியார் மனசில்? முன்னே வந்து எதிரே தோன்றும் முருகனோ. சிவபெருமான் என்ன பண்ணார், மேலோகத்தில் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணார் தன்னை. அந்த ஆள் எப்போவுமே கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பார். கேஷுவல்னால் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்குவார், பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்குவார், ஜடாமுடியை வளர்த்துக்குவார், உடுக்கை அடிச்சு திரிவார், பயமுறுத்திக்கிட்டு இருப்பார். அவர் பிரமாதமாக தன்னை மேக்கப் போட்டார், பிரமாதமாக அப்படி ஜடா மகுடம்பெல்லாம் போட்டு அழகாக மேக்கப்பாக போட்டு ஒரு நிலைக்கண்ணாடி முன்னாடி நின்னார். ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி முழுவதும் தன் முகத்தை பார்த்தார். பார்த்த உடனே அதை அப்படியே பிடிச்சி அப்படி இழுத்தார். அதுக்கு பேர் வர்ச்சுவல் ரீப்ரொடக்ஷன்னு பேர். இப்போ இந்த காலத்தில் 21வது நூற்றாண்டில், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்கன்னா 22வது நூற்றாண்டு இல்லை, இன்னும் வர்றதுக்கு நாள் இருக்கு. இதுலேயே இன்னும் கொஞ்சம் 10 வருஷம் தள்ளி போனீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி வர்ச்சுவல் ரீப்ரொடக்ஷன், அந்த கண்ணாடியிலேருந்து அவர் உருவத்தை பிரித்து எடுத்து அப்படி நிப்பாட்டினார். ரொம்ப ரொம்ப அழகாக அங்கே வந்து ஒரு உருவம் வந்துச்சு. யார்? இவர் தான் சிவபெருமானே வந்தார், அவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால தான் அவ்வளவு அழகு, அதுதான் அவ்வளவு அழகு. முன்னே வந்து எதிரே தோன்றும் முருகனோ அப்படின்னு சொல்லும் போதே அந்த அம்மா எப்படி பக்தியில், அப்புறம் உடனே தண்ணீரில் மாறணும் அவங்களும் வந்து மன்மதனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் விஞ்சயனோ அப்படின்னு தார்மார்பின் விஞ்சயனோ, மேலுலகத்திலேருந்து வந்துட்டாரோ ஆர சுந்தரமூர்த்தியை, நல்ல நெத்தி நிறைய விபூதி காவி உடை கட்டிக்கிட்டு பக்தர்கள் புடைசூழ ருத்ராட்சமெல்லாம் கழுத்தில் போட்டு அவர் வர்றாரு. அவருக்கு இந்த அம்மா பீல் ஆட்டுக்கிட்டு இருக்கு, நீ அப்படியா, நீ இப்படியா, அப்படியான்னு சொல்லிட்டு என்னே என் மனம் திரித்து இவன் வந்து நிற்கிறான்னு சொல்லும்போது, இந்த அதிசயம் என்பது தமிழிலே இந்த பெரிய புராணத்திலே பார்க்கும்போது நண்பர்களே ரொம்ப அற்புதமாக இருக்கிறது.